அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த சித்தையே ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய நாள் அக்டோபர் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை வருடம் ஐப்பசி மாதம் மூன்றாம் திருநாள் சஷ்டி திதி அப்படிங்கிற ஒரு திதி பொதுவாகவே குழந்தைகளுக்கு உகந்த தித்தின்னு சொல்லலாம் அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா நவராத்திரிகளில் சஷ்டி திதியாக இருக்கும் பொழுது இன்றைய நாள் பொதுவாகவே ஆவாகனம் பண்ணுறது கொலு பொம்மைகளை ஆவாகனம் பண்ணுறது ரெண்டாவது ஒரு அஞ்சு பேர் பிரம்மச்சாரிகளை கூப்பிட்டு சம்முன்னு சாப்பாடு போட்டு காலில் விழுந்து நமஸ்கரிக்கணும் உங்கள் தலை முதல்ல காலில் விழுகணும் அதுக்கப்புறம் உங்களுடைய சாத்தின்னு சொல்லக்கூடிய செஸ்ட் பகுதிகள் உங்களுக்கு வந்து தரையில் படணும் அதுக்கப்புறம் கால் முட்டிகள் படணும் லாஸ்டில் உங்களுடைய கால் பாதத்துடைய நுனி படணும் இப்படி தான் சாஷ்டாங்கமாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தர்மம் இப்படி நீங்கள் பண்ணும் பொழுது பொதுவாகவே உங்களுக்கு எதெல்லாம் இல்லையோ எதெல்லாம் நீங்கள் தேவைப்படுகிறதோ அதெல்லாம் பொதுவாகவே நடக்கக்கூடிய ஒரு அருமையான பிராப்தம் அந்த பிரம்மச்சாரிகளுடைய அனுகிரகம் வந்து உங்களுக்கு நடக்கும் அதனால் உங்கள் வீட்டில் அருமையான ஒரு முருகனை போல் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை உங்களுக்கு ஏற்படும் இது பெரிய ஒரு விஷயம் கிடையாது சாதாரணமான விஷயம் அஞ்சு பேர் குழந்தைகளுக்கு விட்டு சாப்பாடு போடுறதுங்கிறது எவ்வளோ செலவாக போகுது அது உங்க உங்க ஜாதகங்கள்ல பொறுத்த வரைக்கும் என்னென்ன தானங்கள் பண்ணலாமல் இருக்கிறது சேர்த்து பண்ணும்போது இன்னும் பெட்டர் பெனிஃபிட்ஸ் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் விஷயங்கள் நடக்கும் இன்றை நாள் மூலா நட்சத்திரம் தனுசு ராசி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றை நாள் சந்திராஷ்டம் சிலவு காலையிலே போகும்போது கொஞ்சோண்டு வெள்ளம் மட்டும் சாப்பிட்டு போங்க மனசுக்கு சந்தோஷம் தரும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வருவீங்கன்னு சொல்லலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி வர வேண்டும் ஆனால் அது ரகசியமாக இருக்கணும் ரொம்ப முக்கியமாக மற்றவங்களுடைய மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி மூணு கேட்டகரிகள் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக இந்த நாளில் வந்து விநாயகர் வழிபாடு செய்துவிட்டு எந்த விஷயத்த ஆரம்பித்தாலும் கண்டிப்பா ஜருக்கும் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் ட்ராவல் பண்ணோம் இந்த மாதிரி நாட்களில் பண்ணும்பொழுது எப்போல்லாம் இந்த அஸ்வினி மகம் மூல நட்சத்திரங்கள் இருக்கும் பொழுது ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த ட்ராவல் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுக்கலாம் உங்கள் ஜாதகத்தின் பிரகாரம் தான் நடக்கும் அது இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக பிரயாணங்களில் வெற்றி பெறும் ஆன்மீக பிரயாணம் அதிகமாக இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் விநாயகருடைய வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் வாய்லெட் கலர் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தபர்களுக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் ஏதோ ஒன்று சரியில்லை அது கரெக்டாகவே போயின்ட்டு இருக்கும் நீங்கள் செய்கிற வேலையும் கரெக்டாக போகும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அது ஏதோ ஒரு சந்யாசி போல ஒரு மைண்டு ஒரு சித்தர் மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் இந்த மாதிரிலாம் இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வேற்று மொழி மனிதர்கள்கிட்ட வேற்று மதத்தினர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது ஒரு சில பேருக்கு உடம்புல இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் கெமிக்கல் இம்பேலன்ஸ்னால் கரெக்டாக நம்ம இதெல்லாம் பண்ணலமோ அதெல்லாம் லேட்டாக நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் நல்லபடியாக நடக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ என்ன பண்ணணும் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்யணும் எச்சில் விநாயகர்னு சொல்லுவோம் அது பேர் ஸோ உச்சிஷ்டம் அப்படின்னா எச்சில்னு அர்த்தம் ஸோ உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடை செய்ய செய்ய லைஃப் நல்லா மாற்றி கொடுக்கும் ரெண்டு நாள் முழுக்க முழுக்க சந்தோஷமாக இருப்பீங்க ஆனந்தமாக இருப்பீங்க பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய பிராப்தம் உண்டாகும் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஜோராக இருப்பீங்க மிதுன ராசி அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் இருப்பீங்க அது பண்ணக்கூடிய விஷயங்கள் பொதுவாக யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீங்கள் விரும்புவீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கை துணை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கண்ணை பார்த்தோன்னு உங்கள் மண்டைக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க இது வாழ்க்கை துணை மட்டும் கிடையாது உங்கள் வாடிக்கையாளராக இருந்தாலும் அது கண்டுபிடிச்சிடுவார் நீங்கள் யார் எதிராளியாக நினைக்கிறீங்களோ உங்கள் எதிரில் யார் நிற்கிறாங்களோ அவங்க அப்படியே உங்களுடைய பிரெயினில் என்ன இருக்குன்னு ஸ்கேன் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக என்ன பண்ணணும் நீங்கள் எது நினைக்கக்கூடாதோ அது நினைக்கணும் அப்படியே ரிவர்ஸில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா பொதுவாக இருக்கும் அதாவது என்ன அர்த்தம் முடிஞ்சளவுக்கு புலம்பணும் எப்பெல்லாம் இந்த கேத்துவுடைய நட்சத்திரம் ஓடின்னு இருக்கோ மெதுனராசி நண்பர்கள் என்னென்னா மற்றவங்க புலம்பலை கேட்கக்கூடாது நீங்கள் புலம்பணும் அப்படி புலம்புனிங்கன்னா அவங்க பிரச்சனைகள் சால்வ் ஆகும் மனசில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் நிவர்த்தியாகும் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது தேவையான விஷயங்கள் பட்டு பட்டு நடக்கும் நம்மகிட்ட எல்லாமே இருக்கிற மாதிரி ஜம்பமாக சொல்லின்னு இருந்தோம்னா இருக்கிறதெல்லாம் தள்ளி போயின்னு இருக்கும் அதாவது அளவுக்கு இன்றைய நாள் மனசை விட்டு பேசுனீங்கன்னா போகிறோம் யாருக்கிட்ட வாழ்க்கை துணை கிட்ட பேசணும் வேற யார்கிட்ட போய் புலம்பியது பிரச்சனையாக இருப்போது அளவுக்கு இன்றைய நாள் துணை துணைக்கிட்ட மனசை விட்டு பேசக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி இன்றைய நாள் நல்ல ஏற்றம் இருக்கும் ரகசியமான வருமானமும் இருக்கக்கூடிய ஒரு அபாரமான நாள்னு சொல்லலாம் ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் கோல்டு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்தபர்களுக்கு யாரெல்லாம் வர்மா ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்களோ யாரெல்லாம் சித்தா சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸாக இருக்கீங்களோ நாடி பிடித்து வைத்தியம் பார்க்கக்கூடிய எந்த ஒரு தொழிலும் நீங்கள் இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நாட்களில் நிறையா விஷயங்கள்ல இந்த நாள் ரொம்ப நுணுக்கமாக திங்க் பண்ணுவீங்க நிறைய பேர் டெஸ்ட் பண்ணுவீங்க நிறைய பேர் அனலைஸ் பண்ணுவீங்க நிறைய பேர் லேபில் போய் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணக்கூடிய நாள் ஸோ இந்த மாதிரி நாட்களில் பண்ணும் பொழுது ரிசல்ட் யாருக்கு சாதகமாக வரும் உங்களுக்கு சாதகமாக வரும் பணம் போகிறது போனாலும் அதுக்கு பிராயச்சுத்தமாக நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு சாதகமாக இருந்ததுன்னா அந்த பணம் போகிறதே பெருசாக ஃபீல் பண்ண மாட்டோம் உணவு ரொம்ப டிலேவாக சாப்பிடுவீங்க முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் என்ன தவிர்க்கணும் புழியை தவிர்க்கணும் டேமரின் ஹேஸ் டு பி ரிமூவ் ஃப்ரம் த டயட் டுடே ஏன்னா கேத்துவுடைய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம் போகும் பொழுது புழியை தவிர்க்கும் பொழுது தேவையில்லாத டென்ஷன் வராது இதெல்லாமா ஜோசியத்தில் சொல்லலாம் கேட்டால் உண்மையாகவே இதெல்லாம் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்துன்றிருக்கு எந்த நாளில் எதை தவிர்க்கணும்னு இருக்கிறது அதை தவிர்த்தீங்கன்னா பொதுவாக நல்லது நடக்கும் எப்பவுமே சாயா கிரகங்கள் ஓடும்பொழுது ராகு உடைய நட்சத்திரங்கள் ஓடும்பொழுது புளியை தவிர்ப்பது நல்லது சனியோடைய நட்சத்திரங்கள் ஓடும்பொழுது உப்பை தவிர்ப்பது நல்லது அந்த டேட்ல டென்ஷன் ரொம்ப அதிகமாக இல்லாமல் இருக்கும் குழப்பங்கள் கம்மியாக வேண்டும் இந்த நாள் வந்து முழுதுனுக்கு புலியை தவிர்ப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்தி விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் புளூ நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்தரபர்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இன்றைய நாள் வந்து பத்து பேர் வந்து பேசுவாங்க அவங்க குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க குழந்தைகள் ஆரவாரமாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட் மாதிரி அப்படியே உட்காந்துருப்பீங்க அவங்க என்ன சொன்னாலும் சரி என்ன பேசினாலும் சரி அவங்க மூஞ்சியை மட்டும் இப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க என்ன தான் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மற்ற அவங்க கண்டே பிடிக்க முடியாது பிகாஸ் டுடே யூஆர் கோயிங் டு பி டோட்லி இன்ட்ராஸ்பெக்ஷன் மோடுன்னு சொல்லலாம் மற்ற விஷயங்கள் எப்படி நடந்துகிட்ருக்கு நம்ம ஏன் அதை பண்ணுறோம் நம்ம ஏன் அதை பண்ணலான்னு உட்காந்து பயங்கரமாக ரிசர்ச் இருப்பீங்க அது என்ன ரிசர்ச் பண்ணுவீங்களோ கடவுள் தான் தெரியும் ஆனால் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக உங்களை பார்த்தோன்னே பயங்கர காமெடியாக இருக்கும் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி நாட்களில் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நேச்சுரோபதி சித்தா அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பொதுவாக பலம் பெறும் பொழுது வம்ச வம்சமாக நாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வத்துடைய உபாசகமாக இருக்கலாம் இல்லை ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கலாம் அது இன்றைய நாள் உங்களுக்கு பாஸ் ஆகும் அதனால் இன்றைய உங்களோட இன்ட்யூஷன் பவர் வந்து இரநூறு சதவீதம் இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் என்ன நடக்க போகிறதுங்கிறது புரிஞ்சுக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பார்க்க மனுஷன் வந்து அடுத்து என்ன சொல்ல போகிறாங்கிறது ஜஸ்ட் ஒரு செகண்டில் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் முழுக்க முழுக்க இருக்கிறது துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா என்ற ஆரஞ்சு நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்தனவர்களுக்கு மருத்துவ மாணவர்களுக்கு சூப்பராக இருக்கும் பொதுவாகவே மாணவர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நாள் ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் மாணவர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு அருமையான செய்தி வரக்கூடிய நாள்னு சொல்லலாம் அதேமாதிரி ஆசிரியர்களும் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வீர்கள் நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு என்ன பயங்கர கொண்டாட்டமாக இருக்கும் ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்க அதனால் நீங்கள் ஹோமில் இருப்பீங்க என்ன நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் இருக்கக்கூடிய நாள் யாரெல்லாம் வந்து ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணுறீங்களோ யாரெல்லாம் இந்த மெடிசின் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறீங்களோ நாட்டு வைத்திய கடைகள் இருக்கும் அவங்களுக்குலாம் என்ன நாள் நன்ன வியாபாரம் நடக்கும் அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க அந்த மாதிரி கிரகக்காரகத்துவம் தான் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக நாட்டு வைத்தியர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அபாரமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சைக்காலஜிஸ்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா ரெண்டு நாள் சூப்பராக இருக்கும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் எடிட்டிங் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் மற்றவங்களுடைய விஷயங்களை கரெக்டாக பார்த்து சரி செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கும் ரொம்ப முக்கியமான முடிவுகள்லாம் மற்றவங்க உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு தான் எடுப்பாங்க பொதுவாக இன்றைய நாள் முழுக்க முழுக்க நீங்கள் ஒரு இடிதாங்கி சுமை தாங்கி ஏன்னா பத்து பேருடைய பிரச்சனை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொட்டுவாங்க அதில் நீங்கள் அனலைஸ் பண்ணி ரிசல்ட்டை வேற சொல்லணும் அதனால தான் உங்களுக்கு சைக்காலஜிஸ்ட்னு பேர் வச்சுருக்கோம் என்ற நாள் ஸோ இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக நீங்கள் உபதேசம் செய்வீங்க நிறைய விஷயங்கள் ஞானத்தை உபதேசிக்கக்கூடிய அமோகமான நாள் குடுக்கல் வாங்கலில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம் இளைய சகோதரன் சகோதரியர் மூலிமா சின்ன சின்ன வம்பு வழக்குகள் வரலாம் அதே மாதிரி வேறு மொழி பேசக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட ரொம்ப நட்பாக இருப்பீங்க ஜெல்ல அதனால ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பால விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்ற மாறிஞ்சிட்டோம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு அபாரமான பேச்சு திறமை இனிமையான பேச்சு திறமை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாப்பிடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப புளிப்பா இருக்கிற மாதிரி இன்றைய நாள் மொழிக்க சாப்பிடுவீங்க அதுக்காக போய் மாங்காவை சாப்பிட சொல்லலை எது தேவையோ அது மட்டும் சாப்பிடணும் ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட வஸ்துக்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள் எக்கண்டன இருக்கும் நீங்கள் மற்றவங்கிட்ட பேசும்பொழுது பிரித்து பேசுகிற மாதிரியே இருக்கும் நீ நான் அப்படிங்கிற மாதிரி பேசுவீங்க முடிஞ்ச அளவுக்கு நாம் அப்படிங்கிறது இன்றைய உபயோகிக்க வாய்ப்பே கிடையாது ரொம்ப கட் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி பேசுகிறதுனால பொதுவாக குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சொல்பு சொல்கிறது வந்து ரொம்ப ஷார்ப்பாக போய் உடைக்கும் சில இடங்களில் தேங்காய் உடைச்ச மாதிரி பேசினா தான் கரெக்ட் அது இன்றைய நாள் நீங்கள் உணரக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்துடைய பிரார்த்தனை செய்யக்கூடிய அமோகமான நாள் பொதுவாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வீட்டுக்கு பெரியவங்க பாட்டி தாத்தா அப்பா அம்மா இவங்களுடைய விஷயங்கள்லாம் இன்றைய நாள் கரெக்டாக நீங்கள் எடுத்து பக்குவமாக நடந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போக வேண்டிய நிலைமை ஏற்படலாம் நிறைய பேருக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகும் நிறைய பேர் சன்னியாசிகள் மகான்களை போய் தரிசனம் பட்டு வருவீங்க கால் பாதம் பணிந்து வணங்குவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பாத பூஜை செய்வது இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் நடக்கும் நம்ம தர்மத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் எப்பவும் கடைப்பிடிச்சுட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம நல்லா இருப்போம் அவன் தகுந்த மாதிரி இருப்பான் நமக்கு நம்ம விஷயங்கள் எப்போவுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதில் எல்லாத்துலேயுமே ஒரு சூட்சமமாக இருக்கும் அந்த நீங்க பண்ணப்பணம் இன்று நாள் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய விஷயங்களை புதுசாக புரிந்து கொள்ளக்கூடிய நாள் நிறைய இடங்களுக்கு சென்று வரக்கூடிய நாள் தேவையான பண வரவும் கண்டிப்பாக வரும் வீட்டில் பெரியவங்களை வந்து ஆசீர்வாதம் வாங்குவது என்ற நாள் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான நாள் அறக்கப்படுது கலியுக காமதேனும் கல்பவ்ஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் என்ற நாள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியான ஆரஞ்சு நிறம் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஜீரண கோளாறுகள் சற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நிறையா பேர் இருக்கக்கூடிய வீட்டை விட்டு இருக்கிற நாட்டை விட்டு வெளியே போயிட்டு வருவீங்க வேறு ஊருக்கு போயிட்டு வருவீங்க வெளியூர் பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய நாள் சொல்லலாம் ஒரு சில பேர் உடம்பு லைட்டாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம் ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது இதெல்லாம் இன்றைய நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்களில் மௌன விரத்தம் இருந்தீங்கன்னு வைங்க இந்த மாதிரி இந்த கெட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்காது மௌன விரதம்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசாமல் இருப்பது ஒரு ஃபிக்ஸட் டைம் எடுத்துக்குங்க காலையில் ஏழு மணிலேருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் இல்லைன்னா எட்டு மணி நேரம் கூட அந்த மௌன இருக்கும் பொழுது பல பிரச்சனைகள் நமக்கு வராது தேவையில்லாமல் நம்ம டென்ஷன் ஆக மாட்டோம் மற்றவங்க நம்ம டென்ஷன் படுத்த மாட்டாங்க இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் விரதம்னா வாயினால் பேசக்கூடாது மொபைலில் கம்யூனிகேட் பண்ணலாமா பண்ணுங்கள் அது மூணாம் பாவம் இது ரெண்டாம் பாவம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது செலவுகள் கண்ட்ரோல் ஆகும் தேவையில்லாத பிரச்சனைகள் வராது சண்டைகள் வராது இதெல்லாம் நல்ல பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க பெரியவங்களாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சாரத நபர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியடையக்கூடிய நாள் உங்க அப்பா மூலியமா உங்க முன்னோர்கள் மூலியமா உங்க பாரம்பரியமா செய்யக்கூடிய விஷயங்கள் மூலியமா உங்களுக்கு நல்லது நடக்கும் வண்டி வாகனங்கள் அபாரமான ஏற்றம் ஒரு சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் கூட உண்டாகும் ஞானிகள்னு சொல்லலாம் மகான்கள்னு சொல்லலாம் ஆன்மீகவாதிகள்னு சொல்லலாம் அவங்களுடைய ஆசிர்வாதம் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அபாரமான நாள் நிறைய பேருக்கு சர்ட்டிஃபிகேட் கிடைக்கும் சில பேருக்கு முனைவர் பட்டம் கூட கிடைக்கும் சில பேருக்கு டிகிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு அன்பழிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேர் செடிலாம் வந்து அன்பழிப்பாக கொடுப்பாங்க இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக துளசி செடியும் வேப்பன் செடியும் வந்து அன்பழிப்பாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஜோராக இருப்பீங்க இன்ஃபேக்ட் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்து நல்லா இருக்கும் இருக்கிற வேலையை ஒட்டுறலாமா இது வேணாம் ஓவர் டென்ஷனாக இருக்கு கொஞ்சம் விட்டுட்டு வேற புதுசா பார்க்கலாமா வெளிநாட்டுக்கு வேலை ட்ரை பண்ணலாமா அப்படிலாம் தோணும் ஏன்னா ராகு வேற உங்க லக்னத்துக்கு வரப்படுறாரு ராகு அப்படிங்கிறது அந்நிய நாட்டு கிரகம் வேறு மொழி வேறு மதம் வேறு இனம் மணி மந்திர ஔஷதக்காரகன்னு சொல்லுவோம் பர்பர தேசாதிபத்தியம்னு சொல்லுவோம் அதனால் கண்டிப்பாக நீங்களாம் வந்து ஃபாரின் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும் குரு வீடாக இருக்கிறனால யூஎஸ் போகக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கண்டிப்பாக வரும் அடுத்த ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்தில் இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் பெரியவங்களை பத்திரமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எப்போவுமே குடைச்சல் தான் உங்களுக்கு நீங்கள் தனிமையாக இருக்கிறது தான் ரொம்ப விரும்புவீங்க அந்த தனிமையில் தான் நீங்கள் இனி இனிமை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம் நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் விசித்திரமா இருந்தாலும் இதுதான் உண்மை மீனத்துக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபார்முலா திஸ் இஸ் த ரைட் ஃபார்முலா விச் இல் பி ஆக்சுவலி இம்ப்ளிமெண்டிங் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நன்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் தனுசு இரண்டாவது மேஷம் மூன்றாவது சிம்மம் காசு பணம் தொட்டு மணி மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி லக்னங்கள் முதல் ராசி லக்னம் வந்து கடகம் இரண்டாவது விருச்சகம் மூன்றாவது மீனம் நல்ல சந்தோஷம் திருப்தியான வாழ்க்கை எல்லாத்துலேயுமே குஷியாக இருக்கிறது ஆனால் ஓரளவுக்கு தான் பணம் வரும் அது ஒரு பிரச்சனை கிடையாது பட் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லக்கூடிய ராசி லக்னங்கள் பார்த்திங்கன்னா முதல் ராசி லக்னம் வந்து கன்ஃபார்மாக மிதுனம் இரண்டாவது கும்பம் மூன்றாவது துலாம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது நினைத்தது போலவே அருமையாக நடக்க நன்றாக எல்லாமே நடக்க எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினா பவன் சமஸ்த சம்மங்களி பவந்திரோனு குன்வந்த ததாஸ்த நன்றி வணக்கம்